இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. எம்போக்ஸ் நோய் பரவலை தடுக்க நாட்டின் எல்லைகளில் 1,800,000 சுற்றுப்பயணிகளிடம் பரிசோதனை. எம்போக்ஸ் நோய் பரவல் தாய்லாந்து வரை வந்துவிட்டதால் மலேசிய மேலதிக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் இலங்கையர் இறங்கியுள்ளது. இவ்வகையில் நாட்டின் அனைத்து நுழைவாயில்களிலும் சுகாதார பரிசோதனைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் ஸ்ரீ டாக்டர் சுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். ஆகஸ்ட் 16 முதல் 22 வரை மொத்தம் 1,800,000 சுற்றுப்பயணிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். மலேசியா வந்திறங்குவோரிடம் இந்த எம்பாக்ஸ் பரிசோதனை மட்டுமின்றி கோவிட் 19 பரிசோதனையும் மேற்கொள்ளப்படுகிறது. எம்பாக்ஸ் ஆபத்து குறித்து நாடு முழுக்க அனைத்து அரசாங்கம் மற்றும் தனியார் சிகிச்சை மையங்களும் கையேடுகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. நாடுகளில் இருந்து வந்திறங்கும் பொதுமக்களும் எப்போதும் கவனமாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தோலில் சொறி, சிரங்கு, கொப்பளங்கள் போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள கிளினிக்குகளுக்கு செல்லுமாறும் அவர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். சீன மாதுவும் இந்திய ஆடவரும் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வைரல் வீடியோ, நெட்டிசன்களின் குசும்புத்தனமான கருத்துகள். அம்பாங் ஜெயா டத்தரான் பாண்டான் பெரிமாவில் சாலையில் இரு வாகன ஓட்டிகளுக்கு இடையில் நிகழ்ந்த கடும் வாக்குவாதம் வைரலாகி கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது. இளங்கோவன் 5058 என்ற டிக்டாக் கணக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்ட வீடியோவில் சீன மாதுவும் இந்திய ஆடவரும் எதையோ பற்றி காரசாரமாக பேசிக் கொள்கின்றனர். ஆனால் ரணகலத்திலும் ஒரு குதூகலம் என்பது போல வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் நகைச்சுவையாக கருத்துக்களை பரிமாறி வருகின்றனர். என்னதான் வாக்குவாதம் கடுமையாக இருந்தாலும் இருவருமே மலாய் மொழியில் சரளமாக உரையாடுவதை பார்க்க நன்றாக இருக்கிறதே என ஒருவர் சொன்னார். மற்றொருவரோ இது உண்மையிலேயே சண்டைதானா அல்லது படப்பிடிப்பா என கேட்கிறார். ஒருவேளை தேசிய தினத்தை ஒட்டி தயாரிக்கப்படும் விளம்பரம் அல்லது நாடகங்களின் படப்பிடிப்பாக கூட இருக்கலாம் என நெட்டிசன்கள் பேசி வருகின்றனர். ஆனால் அந்த வீடியோ வைரல் இருவரும் வாக்குவாதம் செய்து கொண்டது ஏன் என்ற தகவல் இதுவரை தெரியவில்லை. பேராக்ஸிலிம் ரிவரில் கனமழையால் ஏற்பட்ட நீர்பெருக்கு இடிந்து விழுந்து வரலாற்று சிறப்புமிக்க பேட்டில் ஆஃப் ஸ்லிம் பாலம். பேராக்ஸிலிம் ரிவரில் பிரிட்டிஷ் மற்றும் ஜப்பானிய காலனித்துவ ஆட்சியின் போது புகழ்பெற்ற ஸ்லிம் வில்லேஜ் பாலம் ஸ்லிம் ஆற்றில் ஏற்பட்ட திடீர் நீர்பெருக்கால் இடிந்து விழுந்தது. நேற்று மாலை முதல் இடைவிடாமல் பெய்த மழைக்கு பிறகு 40 மீட்டர் நீளம் கொண்ட அப்பாலம் முழுவதுமாக இடிந்ததாக முவாலிம் மாவட்ட பொது தற்காப்பு படை கூறியது. அதில் எவரும் காயமடையவில்லை. இதனால் அனைத்து ரக வாகனங்களும் பயணிக்க அது பாதுகாப்பானதாக இல்லை என கருதி ஜாலான் ஸ்லிம் ரிவர் பெஹராங்குலு சாலை நேற்றிரவு 8 மணியில் இருந்து போக்குவரத்துக்கு மூடப்பட்டது. 2nd World War போது 1942 ஜனவரி தொடங்கி நடைபெற்ற பேட்டில் ஆஃப் ஸ்லிம் என்று அழைக்கப்படும் போரின் கட்சியாக இந்த ஸ்லிம் வில்லேஜ் விளங்கியுள்ளது. போலீஸ் ரோந்து வாகனத்திற்கு வழிபடாததால் ஏற்பட்ட விபத்து, போலீஸ்காரர் காயம். பேராக் இப்போவில் விசாரணை கைதிகளை ஏற்றியிருந்த போலீஸ் வாகனத்திற்கு பாதுகாப்பாக சென்ற போலீஸ் ரோந்து கார் மற்றொரு காரால் மோதப்பட்டு சேதமடைந்தது. அச்சம்பவம் வியாழக்கிழமை காலை ஜாலான் சுல்தான் அஸ்லான் ஷா சாலை சமிக்ஞை விளக்கு பகுதியில் நிகழ்ந்தது. சைரன் ஒலி எழுப்பியவாறு வந்து கொண்டிருந்த போலீஸ் ரோந்து காருக்கு ஃப்ரெடுவா கெலிசா வழிவிட்டு நிற்காமல் போனதே அவ்விபத்துக்கான காரணம் என கண்டறியப்பட்டது. அதில் அந்த ஹோண்டா சிவிக் ரோந்து காரை ஓட்டி வந்த போலீஸ்காரர் இடது கைமுட்டியில் காயமடைந்தார். உடனிருந்த போலீஸ்காரருக்கு காயம் ஏதும் இல்லை. காரின் முன்பகுதியும் கடுமையாக சேதமுற்றது. போலீஸ் ரோந்து காரை மோதிய ஃபிரடுவா கெலிசா காருக்கும் சேதங்கள் ஏற்பட்டன. ஆனால் அதன் ஓட்டுநருக்கு காயம் ஏற்படவில்லை. இதுவரை கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. விசாரணை இன்னும் தொடருவதாக இப்போ போலீஸ் கூறியது. அவ்விபத்து கார் டேஷ்கேமில் பதிவாகி 9 வினாடி வீடியோவாக முன்னதாக வைரலானது. நீர்பெருக்கு ரிஸ்டா எக்கோ பார்க் பூங்காவில் சிக்கிக்கொண்ட 19 பேர் பாதுகாப்பாக உள்ளனர். பேராக்ஸிலிம் ரிவர் கம்பங் உலு சிலிமில் நீர்பெருக்கு ஏற்பட்டு அணைக்கட்டு உடைந்ததால் ரிஸ்டா எக்கோ பார்க் பூங்காவில் சிக்கிக்கொண்ட 19 பேர் மீட்கும் பணிகள் இன்று காலை தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களில் 10 பேர் பெரியவர்கள், 9 பேர் சிறியார்கள் என தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது.
அவர்கள் அனைவரும் தத்தம் கூடாரங்களில் பாதுகாப்பாக இருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அப்பூங்காவிற்கு செல்வதற்கான பாலம் நேற்றிரவு இடிந்து விழுந்தது. கனமையான கனமழையால் பெருக்கெடுத்து ஓடிய ஆற்று நீரும் இன்னும் வடியவில்லை. ஆற்றை கடக்க வேறு வழியும் இல்லை. எனவே நிலைமையை பாதுகாப்பதாக இருப்பதாக தனியே தெரிய வந்தவுடன் அவர்களை மீட்கும் பணிகள் துரிதப்படுத்தப்படும் என பேராக்தி இணைப்பு மீட்புத்துறை கூறியது. அப்பூங்கா இடிந்து விழுந்த பாலத்திலிருந்து 800 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சாலை நடுவே காரை நிறுத்துவதா ஜொஹூர் எக்ஸ்கோ ஒருவரது கார் ஓட்டுநருக்கு எச்சரிக்கை. ஜொஹூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஒருவரின் கார் ஓட்டுநர் சாலையின் நடுவே வாகனத்தை நிறுத்தி மற்றொரு கார் ஓட்டியை கடிந்து கொண்டது பழைய சம்பவமாகும். ஆனால் இப்போதுதான் அது வைரலாகியுள்ளது. என்ற போதிலும் அக்கார் ஓட்டுநருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாக சம்பந்தப்பட்ட எக்ஸ்கோ வானதி லிங் சான் தெரிவித்தார். ஆபத்தாக வாகனம் ஓட்டியதன் காரணமாகவே மற்றொரு கார் ஓட்டியை அவன் கடிந்து கொண்டார். ஆனால் அவரின் துணி சற்று கடுமையாக இருந்துள்ளது. எனவே மாநில அரசுக்கு அவருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒருவேளை போலீஸில் புகார் செய்யப்பட்டிருந்தால் அதற்கு ஒத்துழைக்குமாறும் அவர் கேட்டுக்கொள்ளப்பட்டிருப்பதாக திங்ஹான் கூறினார். கார் ஓட்டுநரின் செயலுக்காக தாமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட கார் ஓட்டுநர் ஜொஹூர் பாரு மாநகரில் ஆபத்தான முறையில் சென்று கொண்டிருந்த காரை நிறுத்தி அதன் ஓட்டுநரிடம் உரத்த குரலில் பேசும் வீடியோ முன்னதாக வைரலாகியிருந்தது. இன்சூரன்ஸ் பணத்திற்காக மனைவியின் உடலில் பாம்பு விஷத்தை ஏற்றி கொன்ற கொடூர கணவன். இந்தியாவின் உத்தராகண்ட் மாநிலத்தில் மனைவியின் இன்சூரன்ஸ் பணத்திற்காக ஊசி வாயிலாக அவரது உடலில் பாம்பின் விஷத்தை ஏற்றி கொலை செய்துள்ளான் கொடூர கணவன். சுபம் சௌத்ரி சலோனி இருவருக்கும் திருமணமாகி 12 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்து வந்த நிலையில் கணவனுக்கு வேறொரு பெண்ணுடன் கள்ள உறவு இருப்பது அம்பலமாகி அவர்கள் வாழ்க்கையில் புயல் வீச தொடங்கியது. அதிலிருந்து சலோனியை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கணவன் சித்திரவதை செய்து வந்துள்ளான். பலமுறை பஞ்சாயத்து செய்து வைத்தும் அவன் திருந்தவில்லை. இதனால் விவாகரத்து செய்யும் முடிவில் இருந்த சலோனி 11 ஆம் தேதி மர்மமான முறையில் இறந்து போனார். தொடக்கத்தில் சந்தேகத்திற்குரிய மரணமாக அது வகைப்படுத்தப்பட்டது. எனினும் சலோனியின் உடலில் பாம்பின் விஷம் ஏற்றப்பட்டது சவ பரிசோதனையில் கண்டறியப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதையடுத்து சுபம் உடந்தையாக இருந்த அவனது பெற்றோர் மற்றும் இன்னொரு நபர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து போலீஸ் விசாரித்து வருகிறது. கடந்த மாதம் மனைவியின் பெயரில் 25 லட்சம் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு விண்ணப்பித்து தன் பெயரை அவன் வாரிசுதாரராக போட்டுக்கொண்டதும் விசாரணையில் அம்பலமானது. அமெரிக்க இந்தியர்களின் மனதை வென்ற கமலா ஹாரிஸ் சிறுபான்மையினரின் ஒரே நம்பிக்கையாக மாறுகிறார். அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் நியமனத்தை ஏற்றுக்கொண்டு கமலா ஹாரிஸ் ஆற்றிய உரை வெகுஜன மக்களையும் ஈர்த்திருக்கிறது. குறிப்பாக இந்திய வம்சாவளி அமெரிக்கர்களிடம் கமலாவின் பேச்சு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. டொனால்டு டிரம்ப் ஆட்சி காலத்து வெளியுறவு கொள்கைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஆட்டம் போடும் சர்வாதிகார தலைவர்களின் செல்வாக்கை அதிபரானதும் ஒடுக்குவதற்கு கமலா உறுதியளித்துள்ளார். அப்பேச்சு கமலாவை தங்களது தலைவியாக பார்க்கும் அமெரிக்க இந்தியர்களுக்கும் மற்ற சிறுபான்மையினருக்கும் உள்ளார நம்பிக்கையை ஏற்படுத்தி இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். இனவாதியாக தம்மை காட்டிக்கொள்ளும் ட்ரம்பை விட கமலா அதிபரானால் தங்களது எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும் என அவரை அடையாளம் காட்டிக்கொண்டது. இதையடுத்து அவரின் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் முயற்சியில் தெற்காசியர்கள் தேர்தல் நன்கொடை திரட்டும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். கமலா ஹாரிஸின் தாயார் ஷியாமலா கோபாலன் மருத்துவ படிப்பிற்காக 19 வயதில் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்தவர் ஆவார். இந்திய வம்சாவளி பெண் அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த உயரிய பதவியில் அமர்ந்தால் எல்லோருக்கும் பெருமைதானே என அமெரிக்க இந்தியர்கள் கூறி வருகின்றனர். மோடியின் வரலாற்று பூர்வ உக்ரைன் பயணம் பெரிய அண்ணனாக செயல்பட கோரிக்கை. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி யுக்ரைனுக்கு மேற்கொண்ட பயணத்தை அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி வரலாற்று பூர்வ நிகழ்வாக வர்ணித்துள்ளார். 1991 உக்ரைன் சுதந்திரம் பெற்ற பிறகு அந்நாட்டிற்கு வருகை புரிந்துள்ள முதல் இந்திய பிரதமராக மோடி திகழ்வதை சுட்டிக்காட்டி அவர் அவ்வாறு கூறினார். மோடியின் கீழ் பெரும் சக்தியாக உருவெடுத்துள்ள இந்தியா தனது செல்வாக்கை பயன்படுத்தி ரஷ்யாவை போர் நிறுத்தத்திற்கு உடன்பட வைக்க வேண்டும் என்றும் செலன்ஸ்கி கேட்டுக்கொண்டார். முன்னதாக மோடி பலரும் நினைப்பது போல ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் இந்தியா நடுநிலை வகிக்கவில்லை என்று தெளிவுபடுத்தினார்.
எப்போதுமே ஒரு தெளிவான நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்து வந்துள்ளோம். இப்போதும் அமைதியின் பக்கமே நிற்கிறோம். போர் ஒரு தீர்வல்ல என மோடி கூறினார். கடந்த மாதம் ரஷ்யாவுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது கூட அதிபர் விளாடிமிர் புதினின் அதனை தாம் வலியுறுத்தியதை மோடி சுட்டிக்காட்டினார். பேச்சுவார்த்தைகளின் மூலமே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என வலியுறுத்திய நரேந்திர மோடி அதில் தன்னால் ஆன அனைத்தையும் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாக சொன்னார்.